இன்றைக்கி நம்ம 6 மந்த்ஸ் ப்ளஸ் பேபி ஃபுட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் நான் ஒரு கப் அளவு போகா எடுத்திருக்கேன். ஒரு கப் மக்னான்னு சொல்லுவோம்ல அந்த லோட்டஸ் சீடு, அதுக்கப்புறமா கொஞ்சம் வேர்க்கடலை பீனட்ஸு, ஃப்ளேவருக்காக ஒரு ஸ்பூன் ஜீரா. ஒரு ஸ்பூன் ஜீரா எடுத்திங்கன்னா அதில் கால் ஸ்பூன் தான் பெப்பர் எடுக்கணும், ஏன்னா குழந்தைங்களுக்கு வந்து காரம் ஆகாது. கொஞ்சம் ஒரு 2 பிஞ்ச் ஓமம், ஒரு 2 ஏலக்காய், பொட்டுக்கடலை, இது வந்து ஹெசல் நட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில், இதுவும் ஒரு விதமான ஒரு நட்ஸ் தான், வால்நட்டு, முந்திரி, ஒரு 4-5 பாதாம். ஒரு கடாயை சூடானதுக்கப்புறமா அந்த போகாவை போட்டுக்கோங்க, லேசாக வறுத்துக்கோங்க அது கொஞ்சம் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறமா அந்த போகாவை எடுத்து ஒரு தனி தட்டில் கொட்டி வச்சுக்கோங்க. அதே கடாயில் பொட்டுக்கடலையும் பீனட்ஸும் இதே மாதிரி லைட்டாக வறுபடுற அளவுக்கு எண்ணெய் விடாமல் வறுத்தெடுத்துக்கோங்க. கொஞ்சம் நட்ஸு நம்ம எடுத்து வச்சுருந்தது அதையும் அதே லைட்டாக ப்ரௌன் ஆகிற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக ஏலக்காய், 2 ஏலக்காய் தோல் எடுத்துகிட்டு போட்டு வறுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டி இந்த மாதிரி மிக்சியில் எடுத்து அரைச்சி எடுத்து தனியாக ஒரு பவுடர் மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாயில் மக்னாவை வந்து கொட்டி கொஞ்சம் அது கிறிஸ்பியாக இந்த உடையிற அளவுக்கு அதை வறுத்துக்கணும் மக்னாவை. அப்போது அது நல்லா அந்த நமக்கிறதெல்லாம் போயிடும். அது ஒரு தனியில் தட்டில் கொட்டி வச்சுட்டு ஜீரகம், ஓமம், பெப்பர் இது மூணுத்தையும் தனியாக வறுத்து வச்சுட்டு அதே தட்டில் கொட்டிக்கோங்க. இதை தனியாக ஒரு பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. அந்த 2 பவுடரை அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் பவுடருக்கு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு இந்த மாதிரி கஞ்சி மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ.